ஓம் நம சித்தேவியா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு ராவத்தநல்லூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் அட்டமண மகாவீரரை வணங்கி, மேல்சித்தாம்பூர் இளையமராஜபதி அவர்களையும் வணங்கி, மற்றும் அண்ணன் ஸ்ரீதரையா ஒரு நாற்பதாண்டு காலமாக எனது தொழிலில் வளர்ச்சியடை வைத்த பாண்டி ஸ்ரீதரையாவுக்கும் வணக்கத்தை அறிவித்து, மற்றும் வந்தவாசி ஆரையா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த அருகத்திருமேனி பாதுகாப்பு குழுவிற்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஊரில் இந்த மாதிரி செலை கண்டுபிடிக்கிறோம் அம்மா, வந்து பாருங்கன்னு சொல்லுவார் ரிஷி அடிக்கடி. எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால வர முடியல. இந்த முறை வாய்ப்பு அளித்து மகாவீரர் தரிசிக்கிறதுக்கு இன்னும் மேல் மேலும் வளர அருகத்திருமேனி பாதுகாப்பு குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய அண்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ராவத்தநல்லூர் கிராமத்தைச் சார்ந்த திருமதி பாரதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்து எங்க ஊர்ல இந்த சிலை வந்து ஓரமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊரை கிளீன் பண்றப்ப இந்த ஊர் இளைஞர்கள் தான் வந்து அதை எடுத்து ஓரளவுக்கு பருப்பமா வச்சாங்க. இந்த ஊர் இளைஞர்கள் அவங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ திருவிழாண்டத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க, இல்லைன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்து இந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நீங்க மென்மேல வந்து இந்த மாதிரி சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். எங்க ஊரை நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருந்து இந்த சிறப்பை செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு என்னமா பேர் சொல்லுவாங்க? இதுக்கு வந்து சொல்லக்கூடிய இல்ல, எல்லாருமே பொதுவாக புத்த சிலை தான் சொல்லுவாங்க. அவங்க பசங்க இந்த கட்டோட வச்சிருக்காங்க, நம்மளுக்கு பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே இளைஞர்கள் வந்து நல்லாவே பண்ணிருந்தாங்க, எங்க ஊர்ல நல்லா செஞ்சாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. என் பேர் பாரதி. பாரதி சிறப்பாக பேசிய பாரதி அவர்களுக்கு நன்றி. இந்த இடம்லாம் கிளீன் பண்ணது அவங்க தான், அவங்க டீம் வச்சு கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. நேற்று ஃபுல்லாக அந்த 100 நாள் வேலையிலேருந்து எல்லாரையும் வர வச்சு ஒருங்கிணைச்சு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தது அவங்க தான். அவங்களுக்கு மிகப்பெரிய கரகோஷத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வெள்ளிவனம் வாழ்ந்த அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருகத்திருமேனிகை புதுப்பித்தல் பூமி செய்தல் என்ற சிறப்பான காரியம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அருகத்திருமேனி என்றால் அருகரை வணங்குவதற்காகவும் தான் திருமேனிகளை நாம் நினைத்துள்ளோம். அருகத்திருமேனிகள் சார்பிலும் செய்யப்பட்டு பராமரிக்கப்படாமலும் பராமரித்தும் வருகின்ற ஊர்கள் உள்ளன. இப்பொழுது நாம் பராமரிக்க முடியாமல் கேட்பாடு இருந்த நிலையில் உள்ள அருகத்திருமேனிகளை இப்பொழுது புதிதாக சில ஆர்வமான இளைஞர்கள் இதை செப்பனித்து சீர் செய்து வருகிறார்கள். அது அனைவருக்கும் தெரிவித்து அவர்களை பாராட்டுகிறேன். அருகத்திருமேனிகள் என்றாலே ஸ்ரீமத் பவித்ரம், பவித்திரமானது அருகத்திருமேனி. அகலங்கம் கலங்கம் என்றால் குற்றம், அகலங்கம் என்றால் குற்றமில்லாத திருமேனிகள். சிவ பைத்திரம் அகலங்கம் அந்தகற்பம் சுவயம்பும் சகலங்கள் மாறி சுயமாகவே
சகல மங்களம் எல்லாத்திற்கும் மங்களமான எது என்றால் உலகத்திலே அறிவு திருமீனிகள் தான். மங்களகரம் என்றால் நாம் நினைத்துக் கொள்வது யாரும் என்று அறிவது கொண்டுதான் மங்களகரமானவர். ஆனால் ஸ்ரீமத் பவித்திரம் அகலங்கம் அனந்தகல்பம் அநேக சுகங்களை கொடுப்போம். வாயம்பும் சகல மங்களமாதீதம் எல்லா மங்களத்திற்கும் மங்களகரமானது அறிவு திருமீனிகள். இந்த சுலோகத்திலே ஆதிபவனை குறிப்பிட்டிருக்கார் ஆச்சாரிய மங்களவாதத்திலே. சுவாயமோ சகலங்கள் ஆதி தீர்த்தம், ஆதி தீர்த்தம் என்றால் ஆதிபகவானுடைய தீர்த்தங்களை வணங்குகிறேன். நித்யோத்சவம் என்றால் அருக பகவானுக்கு தினந்தோறும் நித்தியம் உற்சவம் நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் ஒரு ஆலயம் கட்டிவிட்டால் தினந்தோறும் அதற்கு அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் செய்ய வேண்டும். நம்முடைய ஜனாலய அர்ச்சகர் சலுகை வாத்தியார் சொல்லியிருப்பது போல முறையான பூஜைகள் அருகத்திருமணி செய்தால்தான் அதற்கு முழு மதிப்பு உண்டாகும். ஆனால் திருமேனிகள் என்றால் கல்லாக இருந்த பிம்பம் திருமேனியாக்கப்பட்டால் திருமேனியும் கல்லாக இருந்துவிட்டால் கல்லாக இருந்துவிட்டோம். திருமேனியில் கல்லாக இருந்தாலும் பொன்னாக இருந்தாலும் திருமேனியில் அழகாக இருந்தால் அழகற்று நிலைந்தாலும் சிந்திருந்தாலும் அருக திருமேனியாக நிர்மாணிக்கப்பட்ட பிறகு அதுக்கு நித்தியம் உற்சவம் நடத்த வேண்டும் என்றால் நித்தியோற்சவம் என்றார். மணிமயம் என்றார் அந்த மண்டபமான மணிமயமானது என்றார். நிலையம் என்றால் ஜனாலயம், அதுதான் நிலையம் என்று சொல்கிறார். சுவாயமும் சகலமும் ஆயுத்தம் நித்தியோற்சவம் மணிமயம் நிலையம் ஜனானம். அப்படி திருமேனிகளை நியமித்து விட்ட பிறகு நம்மால் நாம் முடிந்தவரையில் அந்த அருக திருமேனிகளை தினந்தோறும் வணங்க வேண்டும். அப்போதுதான் அதனுடைய மகிமை. திருமேனியை நிறுவிட்டால் மட்டும் போராடு, வீடை கட்டிவிட்டால் மட்டும் போராடு. வீடு கட்டி முடிக்கப்படாமல் நிறுத்திவிட்டால் வீட்டை கட்டி என்ன பயன்? வீடை கட்டிவிட்டு வாடகையை விட்டுவிட்டு தான் அனுபவிக்கும் பொருள் கட்டி என்ன பிரயோஜனம்? அதனால் எந்த ஒரு பொருளை எடுத்தால் அதனுடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படின் அந்த பொருளின் சிறப்பு. அப்படி இருக்க அருக திருமேனிகளை நாம் படைத்து விட்டோம், நிறுவிட்டோம், கோயில்களை கட்டிவிட்டோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து ஜனாலயம் நிரூபித்து விட்டோம் என்று மற்றவர்கள் போராடு. அந்த அருக திருமேனிகளை வணங்க வேண்டும். அதைத்தான் ஜனாலயம் என்றால் அந்த அழகன் திருதராச்சார உபாத்தியாரர்களுக்கு ஜன தர்மம் ஜன சொத்தம் ஜன நீக்கியம் ஜன சைத்தியாலயம் என்றார். ஆலயத்தை தான் நாம் நிறுவியுள்ளோமே தவிர அந்த ஆலயத்துல திருமேனி உள்ள பகவானை நாம் நன்றாக வழங்க வேண்டும். அதான் முதற் படிக்கட்டு. நீங்கள் நல்ல ஒழுக்கம் இல்லவரா இருப்பவையானால் அதுக்கு உதாரணமாக அருகத் பகவான் தான் உதாரணம். அருகத் பகவானை வணங்காமல் நல்லவராக இருக்க முடியும். நல்லவர் என்றால் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? ரோடும் மானம் மாயா ரோமம் என்று சொல்லக்கூடிய அந்தானது மஞ்ச அளவு கடந்த மிக உயர்ந்த குணங்கள் இல்லாமல் மற்ற அளவில் நம்மளுடைய ஆன்மாக்கள் எண்ணங்கள் காலங்காலமாக இருந்து விடுவதற்கு காரணம் நாம் நல்ல உடாசி உதாரணத்தோடு நாம் இருக்கவில்லை. அதற்கு முழு முதல் காரணம் உதாரணமாக இருப்பவர் அறிவர். அறிவு நம்மளை எங்கும் செய்ய மாட்டார், அவராக நமக்கு எதுவும் செய்ய மாட்டார். நாமதான் அறிவரை வணங்கி வணங்கினால் அவரால் சொல்லப்பட்ட கருத்துக்களை காதால் கேட்போம். சைத்தியாலயம் சைத்தியம் அந்த பிம்பத்தை வணங்கும்போது சைத்தியாலயம் சொல்கிறோம், சைத்தியத்தை வணங்குகிறோம். இரண்டாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக சைத்தியம் சைத்தியாலயம் சொல்லும்போது அதில் பிற்பாடு ஜன சைத்தியாலயத்தை வருகிறோம், அழகந்தரை வணங்குகிறோம், சித்தரை வணங்குகிறோம், ஆச்சாரியை வணங்குகிறோம். இந்த ஒன்பது விதமான குணங்களை உடைய நற்குணங்களை உடைய பகவான்களை ஆத்மாக்களை வணங்கும்போதுதான் அவர் என்ன செய்தார்கள், எப்படி இந்த நிலைக்கு போனார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டதற்கு நாமும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லணும். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிலையை நிறுவிவிட்டால் போராடும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பகவான் நம்மை நன்றாக ஆக்க மாட்டார். அவரை வணங்கும் போது, அவரோட தொடர்பு ஏற்படும் போது, அவருடைய நற்குணங்களை படிக்கும் போது, ஜனாலயம் செல்லும் போது, ஜனாலயத்தினுடைய பிம்பங்களை வணங்கும் போது, அவருடைய உபதேசங்களை கேட்கும் போதுதான் உள்ளம் உன்னுடைய உள்ளம் திருந்தும். பசி எடுக்கிறதா சாப்பிட்டாதான் பசி எடுங்கும். சாப்பாட்டை பார்த்து கொண்டே இருந்தால் பசி அடங்காது. அது மாதிரி பகவானை வணங்கினால்தான் ஒரு பசி தீரும் என்பதை போல பகவானை வணங்கினால் அவருடைய குணங்களை
நீ கேட்டு அதன்படி நடந்தால்தான் நீ நல்லவன் என்று சொல்ல முடியும், குரோதம் இல்லாமல் வாழ முடியும். எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு பொருள் ஒரு உதாரணமாக நிகழும். நாம் நல்லவனாக நல்ல குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அது உதாரணம். விவகாரணையத்தை பார்த்தால் பகவானை முதலில் வணங்க வேண்டும். அதுக்காக நிச்சயத்தை பார்த்தால் பகவான் நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார், அது நன்றாக தெரியும். நம்ம தினாலயத்தில் உள்ள கடவுள்கள் எந்த ஆத்மனை யாரும் அவர்கள் அழைத்து செல்ல மாட்டார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் போன வழியில் நாம் போக வேண்டும் என்றால் அவரை முதலில் வணங்க வேண்டும். எப்படி ஒரு ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்கிறான், பள்ளி என்பதுதான் ஆலயம், பள்ளிக்கு சென்றவுடன் வாத்தியாரை பார்க்கிறான் அவர்தான் கடவுள். பள்ளி இல்லாமல் ஆசிரியர் இல்லாமல் ஒருவன் கல்வியாக கல்வி மகனாக இருக்க முடியுமா, கல்வி கற்க முடியுமா? அதனால் அந்த ஆலயம் அந்த பள்ளியும் அந்த ஆசிரியரும் தான் இவனை நல்லவனாக்குவதற்காக எப்படி உறுதுணையாக உள்ளதோ அந்த ஆலயம் ஆலயத்தில் சென்றால் பகவானை தரிசிப்பதால் அதனுடைய குணங்களும் படிப்படியாகவும் தெரிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவுடைய கர்மங்களை க்ஷயம் செய்து முன்னேறுவோம். அதைத்தான் அருகத்தேமேனிகள் சொல்கின்றனர். அந்த அருகத்தேமேனில் இன்று இந்த ஜனாலய இந்த ஊரில் இந்த ஜனாலயத்தை நாம் பார்த்தோம். ஜனாலய பூஜையை மட்டும் செய்துள்ளோம், அதுக்குண்டான சில காரியம் செய்துள்ளோம். மேலும் ஆத்மா படிப்படியாக உணர வேண்டுமானால் அருகத்தேமேனி என்ன சொல்லுகிறதோ, அந்த சைத்தியம் என்ன சொல்லி இருக்கிறதோ ஆகமங்களிலே அதன்படி நடந்தால்தான் முழு பலனையும் எட்ட முடியும். இடையெல்லாம் அரைகுறையாக இருக்கும் எவ்வளவு காரியங்கள் எப்படி அரைகுறையாக நின்றுள்ளதோ, ஆத்மா கடைசியில் மோட்சம் என்பதே கிடைக்காது. ஐந்தாம் காலம், நான்காம் காலம், மூன்றாம் காலம் என்று பல காலங்களில் இந்த பெரிய சொல்லு கொண்டேதான் இருக்கும். முன்னேற்றம் என்பதே இருக்காது. முன்னேற வேண்டுமானால் ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் மட்டும் படிப்படியாக முன்னேற வேண்டுமானால் அதைத்தான் தரிசன சித்தி பரிணாமம் என்றால். அந்த 16 விதமான குணங்களிலே முதல் குணம் தசனிருத்தி பரிணாமம் இருக்க வேண்டும். அந்த 15 குணங்கள் இல்லாவிட்டால் தசனிருத்தி பரிணாமம் இருந்தால் ஒன்றும் அந்த 15 குணத்துக்கு சமமாக ஆகிடும் என்பதை நான் கூறி முடித்துவிடுகிறேன். உங்களுடைய தசன விசித்தி என்பது என்றால் உங்களுடைய ஆன்மா படிப்படியாக அறிவு முன்னேற்றத்தில், அதாவது கல்வித்துறையில் ஆன்மா முன்னேற்றத்தினுடைய ஆன்மா தசன விசித்தி விசித்தி பரிணாமம் என்பதால் இருக்க இருக்க படிப்படியாக ஆன்மா நல்லெண்ணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த தசனிக்கு பரிணாமம் வெற்றி பெற்றால்தான் இந்த ஆன்மா மோட்சமடையும், அருகத்திருமேனிக்கு மறுப்பு உண்டாகும். அருகத்திருமேனி வணங்குதால் பலனும் உண்டாகும். கோவிலை நிறுவிவிட்டால் மட்டும் போகாது, தாங்கள் இந்த ஆன்மாவை சுத்திப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் அருகத்திருமேனியை நிறைவேற்று. அருகத்திருமேனியை சொல்ல அந்த சைத்தியம் என்ன சொல்லுகிற சைத்தியால் என்ன சொல்லுகிறது என்று அதன்படி நடந்தால் போதும் என்று நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு என்னவென்றால் ஒரே ஒன்று, அனைவரும் ஜனாலயம் ஒரு முறையாக சென்று வர வேண்டும். அதுக்கு அப்பா சைத்தியம் என்ன சொல்கிறது தெரிந்து கொள்ளலாம். ஜனாலயம் சென்று வரு வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு வழங்கிய வாத்தியார் அவர்களுக்கு நன்றி.